அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இதுல கவனமா விளையாடுங்கம்மா. ஓப்பனிங் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் சரியா பண்ணிட்டீங்கன்னா நம்ம மிடில் கேம் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். E5 ஆடக்கூடாதுமா? ஏன் E5 ஆடக்கூடாது? ஒரு நிமிஷம், E5 ஏன் ஆடக்கூடாதுன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்க. ஆமா, அது பான் போதுன்றது விளையாடுனதுக்கு அப்புறம் தானே நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. அதை விளையாடுறதுக்கு முன்னாடியே பாத்துடணும். எத்தனை தாக்குதல் இருக்கு அந்த சதுரத்துல? ஒரே அமிச்சாருங்க. ஆ சஞ்சு, நீங்க சொல்லுங்க, நான் கேட்டேன்ல ஏன் வந்து முதல்ல E4க்கு ஏன் ஆடக்கூடாது அப்படின்னு கேட்டேன்ல. நீங்க ஆண்டீங்க, ஒரு ஒரு சிப்பாய் வந்து கொடுத்தீங்கல்ல, அப்ப ஏன் வந்து E5 ஆடக்கூடாது அப்படின்னு கேட்டேன்ல. நீங்க கூட சொன்னீங்கல்ல, பானை வந்து லூஸ் பண்ணிடுறீங்க அப்படி சொன்னீங்கல்ல. பான் வந்து ஒரு பான் வந்து போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அதை வந்து எப்படி வந்து விளையாடுறதுக்கு முன்னாடியே பாக்குறது?
விளையாடுறத நிறுத்திட்டு நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க செஞ்சு. இருக்கீங்க அதுல முதல் முதல்ல அஞ்சு இடத்துக்குள்ள போகணும், அப்பதான் அடுத்த லீக்குள்ள போக முடியும் சரிங்களா. அவருக்கு வந்து ஒரு குட் ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு குட் கேம்னு சொல்லிட்டு அடுத்தது விளையாட போயிடுங்க. அவர் அந்த செக்மேட்டை கவனிக்கல. ஏன் ரீமேட்ச் கொடுத்துட்டீங்க? ரீமே கட்டாருமா அவர் ரீமேட்சா கொடுத்தீங்க? இல்ல மாஸ்டர், நியூ 15 மினிட்ஸ்ல. சரி பரவாயில்ல பரவாயில்ல ஆடுங்க, பரவாயில்ல யோசிச்சு ஆடுங்க.